கோகன்ஃபர்ஸ்ட் கிளப்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது லெஜிட்டா நல்ல பிளாட்ஃபார்மானு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த பிளாட்ஃபார்த்து ரிவ்யூ தான் டே பார்க்குறோம். இதில் நிறைய பேக்கேஜஸ் கொடுக்காங்க. $39 பேக்கேஜஸ் ஆரம்பிக்குது. மினிமம் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டாஸ்க் செய்யலாமா, ஒரு நாளைக்கு 5 வீத வட்டி தருவாங்களாம். நீங்கள் $39 நீங்கள் $39 இன்வெஸ்ட் பண்ணால் $59 தருவாங்களாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கூட கூட உங்களுக்கு வார டெய்லி வட்டியிட வீதமும் கூட்டிகிட்டு போகுது. ஸோ இந்த கம்பெனி சம்மந்தமாக நான் இந்த டேக்அவேஸ் சொல்கிறேன் பாருங்கள். முதலாவது பிரச்சனை, இந்த கம்பெனியோட வெப்சைட் யார் நடத்துகிறான், இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யார், சம்மந்தமான எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. டிரெக்ட் சேல்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 2 கேட்டகரி ஸ்கேம், 2 கேட்டகரி லெஜிட். இப்போ நம்ம இந்த பார்த்த இந்த கோகன்ஃபர்ஸ்ட்ங்கிறது ஆர்ஓஐ ஸ்கீம்ங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். இப்படியான ஸ்கீமெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், அதில் ப்ராடக்டோ சர்வீஸ் ஒன்றும் இருக்காது, கம்பெனியில் ஒரு வெப்சைட் மட்டும்தான் இருக்கும். அதில் ஏ போய் காசை போடுவார், காசை போட்டால் அவருக்கு ஒரு ஆர்ஓஐ ஒன்று ப்ரொமிஸ் பண்ணுவாங்க, ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி. இப்போ இதில் இவங்க 5% வீதம் வட்டி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஆர்ஓஐ என்று சொல் கொடுப்பாங்க. அந்த ஆர்ஓஐ எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் இருந்து ட்ரேடிங் பண்ணுறோம், மைனிங் பண்ணுறோம், ஃபார்மிங் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு 1000 கதை சொல்லுவாங்க. ஓகே, ஏ இப்போ காசை போட்டால் அவருக்கு ஆர்ஓஐ ஒன்று ப்ரொமிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவர் பிஇட்டு சொல்லி பிஏ இதுக்குள்ளே ஏ காசி போட வச்சார்னு சொன்னால், பிக்கும் ஒரு ஆர்ஓஐ ப்ரொமிஸ் பண்ணிவிட்டு பி போடுற காசியில் ஒரு 10% இல்லாட்டி 20% கமிஷனாக இயக்கி கொடுப்பான். அப்போ ஏ பாப்பர் நம்மளுக்கு ஆர்ஓஐயாக கொஞ்சம் கொஞ்சம் தானே வருது, ஆனால் ஆக்கள் இதுக்குள்ளே சேர்த்து விட்டால் நிறைய காசி வருதுங்கிறதுக்காக ஏ என்ன செய்வார், நிறைய பேர் ஆக்களை உள்ளுக்கு சேர்த்துட்டு இருப்பார். இவனால் எப்படி இந்த பிஸ்னஸ் மாடல் அநேகமான ரன் பண்ணுவானு சொன்னால், புதாக்கள்கிட்ட காசு எடுத்து பழையாக்களை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அந்த கம்பெனி தேவையான பணம் வந்தது பிறகு, அப்படி இல்லைன்னு சொன்னால் புதாக்கள்கிட்ட இருந்து வார காசி குறையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், கம்பெனி எழுத்து முடி போட்டு ஓடுவாங்க. அது பிறகு ஏபி எல்லாம் மாறி மாறி சண்டை பிடிச்சிட்டு தெரிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம நம்மளோட பணத்தை யாருன்றே தெரியாத தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்கு அனுப்புகிறோம். நாளைக்கு ஒன்றும் எக்ஸிட் ஸ்கேம் ஆயினா யார்கிட்டையும் போய் நம்மளோட பணத்தை கேட்டுட்டு நிற்கலாம். ஆல்ரெடி இதை மாதிரி வந்து எக்ஸிட் ஸ்கேம் ஆகி போனால் கிட்டத்தட்ட 2600 மேற்பட்ட கம்பெனிஸ் நல்ல மில்லை இன்வெஸ்ட் பண்ணதுங்கிற கம்பெனிஸ் எல்லாம் என்ன கூகுள் ஷீட்ல நான் போட்டிருக்கேன் சொல்ல வந்து பாருங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுல முக்காவாசி என்னன்னு சொன்னால் இது மாதிரி வந்து ஆர்ஓஐ ஸ்கீம்கள் தான். அதில் நான் வீடியோ செஞ்சது பிறகு எத்தனையோ கம்பெனியில் எல்லாம் ஜாயின் பண்ணவாங்கன்னு சொல்லினது பிறகு எத்தனையோ கம்பெனி எக்ஸிட் ஸ்கேம் ஆயிருக்கு. 2-3 முதல் அமேசான் வெப் டாட் பிஐபின்னு சொல்லி இதே சேம் கன்செப்டில் வந்துக்கு, அதுக்கு நான் வீடியோ போட்டேன், இது கூடிய சீக்கிரம் எக்ஸிட் ஸ்கேம் ஆகுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோக்கில் வந்து நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அது இதுனாங்க. நான் வீடியோ போட்டு சொன்னேன் ஒரு மாதத்துக்கு இடையில் எக்ஸிட் ஸ்கேம் ஆகுன்னு சொல்லி, நான் வீடியோ பார்த்து ஒரு கிழமைக்குள்ளே ஒரு 2 கிழமைக்குள்ளேயே எக்ஸிட் ஸ்கேம் ஆகி ஓடிட்டாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்களில் காசை போட்டு ஏமாறாதீங்க. அப்படி உங்கள்கிட்ட கூடுதலாக காசு இருக்கும்னு சொன்னால் சேரிட்டி கொடுங்க, இல்லாட்டி கொண்டே கடலில் இருங்க உங்களோட காசு. இதை மாதிரி ஸ்கீமில் ஓட்டு ஏமாறாதீங்க. 3-6 இல்லாட்டி 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் ஓடிடும். இதெல்லாம் எப்படி 3 மாதத்துக்குள்ளே ஓடிடும், ப்ளீஸ் ஏமாறாதீங்க.